Hello friends, welcome to our channel. இனிக்கு நம்ம சேனல்ல அழகான ஒரு பஃப் ஸ்லீவ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நான் கை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது நான் 6.5 இன்ச் எடுத்துக்கேன். 5.5 இன்ச் கையோட உயரம், கீழ 6 இன்ச், மேல 6 இன்ச் தையலுக்கு சேர்த்து 6.5 இன்ச் வச்சிருக்கேன். இப்போ இதுல அந்த சென்டர் இருக்கு இல்லீங்களா, அந்த சென்டர் வந்து ஸ்கேல் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மார்க்கில் இருந்து ஒரு 1.5 இன்ச் கேப்பு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதையும் நம்ம ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிப்போம். அடுத்ததா இந்த மார்க்கில் இருந்து திரும்பவும் 1.5 இன்ச் கேப்பு விட்டு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரியே சென்டர்லேருந்து ஆப்போசிட் சைட்லேயும் 1.5 இன்ச் அளவில் ரெண்டு லைன்ஸ் இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 பீஸ் வரும் நமக்கு. நம்ம கை வந்து கரெக்டான அளவில் வந்து இப்போ மார்க் பண்ணி ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இது பீஸ் எதுவும் மாறிடாமல் இருக்கிறதுக்காக கரெக்டாக நம்பர் போட்டு விட்டுக்கோங்க. பாருங்கள் 4 பீஸ் வருது. இப்போ இந்த 4 பீஸையும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவுலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 1.5 இன்ச் அகலத்தில் 4 பீஸ் நமக்கு வருது. இந்த 4 பீஸுக்கு நம்ம என்ன கலர் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த கலரில் அதே மாதிரி 1.5 இன்ச் அகலத்துக்கு நான் 5 பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த 5 பீஸையும் இந்த 4 பீஸோடு அப்படியே லைனாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1, 2, 3, 4 இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மாறாத மாதிரி வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ தான் திரும்பவும் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு பீசஸ் எதுவும் மாறாமல் அதே அளவுகளில் கரெக்டாக நமக்கு வரும். பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். பாருங்கள் கரெக்டாக 1, 2, 3, 4 வந்துருச்சு. இப்போ இதை திரும்பவும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஆரஞ்ச் ஒரு க்ரீன், ஒரு ஆரஞ்ச் ஒரு க்ரீன், அந்த மாதிரி ரெண்டு கலரும் மாறி மாறி வர மாதிரி இருக்கணும். இதே மாதிரியே எல்லா பீஸையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் 4 பீஸும் ஜாயின் பண்ணிட்டோம். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு க்ரீன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எந்த பக்கம் நமக்கு அந்த ஆரஞ்சு கலர் இருக்கோ அந்த பக்கம் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் நமக்கு இப்போது கரெக்டாக ரெண்டு கலர்ஸும் மாறி மாறி வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம அந்த கையில் வந்து சைடு பீசஸ் ரெண்டு இருந்துச்சு இல்லைங்களா, அதையும் இது கூட வச்சு திரும்ப ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1/2 இன்ச் கேப் விட்டு தையல் போடுங்க, அதுதான் வந்து அளவு கரெக்டாக இருக்கும். அந்த பீஸோட அகலம் 1 இன்ச், தையலுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் 1/2 இன்ச், 1.5 இன்ச்சுக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம். பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு. அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிடலாம். கரெக்டாக மடிச்சுட்டு மேல் பக்கமும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பீசஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு நீங்கள் லைனிங் கொடுக்கறதா இருந்தால் இப்போ வந்து லைனிங் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இதில் நம்ம இன்னொரு வேலை பண்ண போகிறோம். அந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் ரெண்டாக மடிக்க போகிறோம். ரெண்டாக மடிக்கும்போது ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய ஸ்டிச்சஸ் வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக வரணும். அந்த ஸ்டிச்சஸ் மேலேயே ஒரு 1 இன்ச் உள்ளே தள்ளி நம்ம தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக ஓரத்தில் இருந்து ஒரு 1 இன்ச் தூரத்துக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இதே மாதிரி நமக்கு ஒரு ஜாயிண்ட் வரும். அதே மாதிரியே எல்லா க்ரீன் கலருக்கும் இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் கேப்புக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக மடித்து வைங்க. மடித்து வைக்கும்போது அந்த ரெண்டு ஜாயிண்டிங்கும் ஒன்று மேலே ஒன்று வரும். அதில் தையல் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அளவு மாறாது.
பாருங்க, நம்ம 5 பீஸ்க்கும் இதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அதே போலவே மேல் பக்கமும் அந்த green கலர்ல 1 இன்ச் தூரத்துக்கு திரும்பவும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கனா ரெண்டு பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிப்போம். இந்த பஃப் வந்து பாத்தீங்கனா பார்க்கிறதுக்கு ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகா இருக்கும். எல்லா பீஸ்லயுமே இதே மாதிரி தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா 1 இன்ச் அளவுக்கு தையல் போட்டிங்கனா போதும். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம கையோட மேல் பக்கம் கீழ் பக்கம் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தைச்சு எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த க்ரீன் வந்து அங்கங்கே வெளியில் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததாக கையோட கீழ்ப்பக்கம் நம்ம பார்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு க்ரீன் கலரில் 1.5 இன்ச் அகலத்துக்கு நேர் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் அதை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அகலம் விட்டு நம்ம தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே டபுள் ஃபோல்டிங் போட்டு மேல் பக்கமாக இதை மடித்து வச்சு தையல் போட்டுடலாம். இந்த கிளாத்தோட அகலம் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த பார்டரோட அகலம் பார்த்திங்கன்னா 1 இன்ச் இருக்கும். கரெக்டாக 1 இன்ச் அகலத்தில் அந்த பார்டர் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. கீழ்ப்பக்கமும் ஒரு படிமான தையல் போட்டு ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து நான் கோல்டு கலரில் 1/2 இன்ச் அகலத்துக்கு ஒரு லேஸ் எடுத்துருக்கேங்க. அதை கரெக்டாக சென்டரில் வர மாதிரி வச்சு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் ஸ்டோன் லேஸ் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கோங்க, இன்னும் பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்கும். நான் வந்து சிம்பிளாக கோல்டு கலர் லேஸ் வச்சுக்கிறேன். கரெக்டாக சென்டரில் வர மாதிரி வச்சு லேஸோட ரெண்டு பக்கத்துலேயும் தையல் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் பாருங்கள், நமக்கு ரொம்பவே அழகாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டான ஒரு பஃப் ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இது குட்டீஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பெரியவங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி விரிக்கும்போது கரெக்டாக நமக்கு அந்த லேயர் லேயராக வர மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப க்யூட்டான பஃப் ஸ்லீவுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்ரீசன் விமன் ஆர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.